எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தை நிகழ்த்த ஆரம்பம் செய்கிறேன். இவ்வுலகை படைத்து இவ்வுலகில் பல்லாயிரக்கணக்கான உயிர் இனங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியில் ஓர் உயர்தரமான உன்னதமான கண்ணியமான படைப்பாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருக்குடையாக உத்தம நபியாக நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஅத் தாபிஈன்கள், நல்வழி நடந்த நல்லவர்கள் வல்லவர்கள், உங்கள் மீதும் என் மீதும் சலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று சொன்னதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் புனித இல்லமா மஸ்ஜிதில் ஏதிகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, கனவான்களே, வாலிபர்களே, வல்லவன் அல்லாஹ் இவ்வையக வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை நமது வாழ்நாளில் முடியுமானவரை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளெல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ அவற்றை நமது வாழ்நாளில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எம்மை படைத்து எமக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்து எம்மை நாளை மறுமையுடைய ஈடேற்றத்திற்காக நாளை மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு ஒரு அவகாசம் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருப்பதன் பயன்கள் என்ன, எமக்கு மத்தியில் வேறுபாடுகள் வேற்றுமைகள் பிரிவினைகள் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் நஷ்டங்கள் என்ன, எமக்கு மத்தியில் எவைகள் மூலம் பிளவுகள் வேற்றுமைகள் ஏற்படுகின்றன, இவைகளை மையமாக வைத்து இன்றைய ஹுத்பாவை அமைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஒரு தாயின் மூலமாக ஒரு தந்தையின் மூலமாக இந்த உலகத்திலே பிறக்க செய்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயங்களும் முழு மனித சமுதாயமும் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஏனைய மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் எங்களுடைய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பினம்தான் முழு மனித சமுதாயம். அன்புக்குரியவர்களே, நாம் இன்று மதத்தால் மார்க்கத்தால் மொழியால் நிறத்தால் வாழும் வசிக்கும் ஊரால் நாட்டால் தேசத்தால் வேறுபட்டிருக்கிறோம் என்றாலும் அன்புக்குரியவர்களே, இவை அனைத்துக்கும் அப்பால் இவை அனைத்துக்கும் அப்பால் மார்க்கத்துக்கு அப்பால் மொழிக்கு அப்பால்
நிறத்துக்கு அப்பால், நாட்டுக்கு அப்பால், நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற, நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற அந்த மேலான அந்த இலக்குக்கு உள்ளால், அந்த அடிப்படைக்குள்ளால் வாழ வேண்டியவர்கள், வாழக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நாம் முஸ்லீம்கள் என்று வந்துவிட்டால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால், எமக்கு மத்தியில் எந்த வேற்றுமையும், எமக்கு மத்தியில் எந்த பிளவுகளும் பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா வான்மறையில் சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமீன்கள் என்று வந்துவிட்டால், முஃமீன்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டு வந்துவிட்டால், அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அவர்கள் சகோதரர்கள். அல்லாஹுவே சொல்லிவிட்டார், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமீன்கள் அனைவரும், அது மொழியால், நிறத்தால், நாட்டால், இடத்தால் வேறுபட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை, இஹ்வத்துன் அவர்கள் சகோதரர்கள், ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போன்று வாழ வேண்டியவர்கள். ஃஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய இந்த முஃமீன்கள், இந்த சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிளவுகள், பிரிவினைகள், பிணக்குகள், வேற்றுமைகள் ஏற்படுமாக இருந்தால், அவைகளை நீங்கள் சமாதானம் செய்து வைத்து விடுங்கள், அவர்களை சேர்த்து வைத்து விடுங்கள், பிரித்து விட வேண்டாம், பிளவுபட விட வேண்டாம். ஏன்? எல்லோரும் சகோதரர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இதை வலியுறுத்தி சொல்லுகிறான், முஃமின்கள் என்றால் யார்? அவர்கள் சகோதரர்கள். அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புன்யான் அப்படி சொன்னார். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு உதாரணம் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு கட்டிடத்துக்கு உதாரணம் சொன்னார்கள், எப்படி ஒரு கட்டிடம், இந்த பள்ளி வாயில் எடுத்துக்கொண்டால், இந்த பள்ளி வாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, இந்த பள்ளி வாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, ஒன்றோடு ஒன்று இணைந்து, ஒன்றை ஒன்று சுமந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கிறதோ, இதே போன்றுதான் முஸ்லீம்கள் முஃமீன்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்ற செங்கற்கள், இந்த கற்கள் ஒன்றோடு ஒன்று சேர மாட்டேன், ஒன்றை ஒன்று நான் சுமந்து கொள்ள மாட்டேன் என்று அவற்றுக்கு மத்தியில் பிரிவினை காட்டுமாக இருந்தால், ஒன்றோடொன்று சேர்ந்திருக்க மறுக்கமாக இருந்தால், ஒரு கல் அடுத்த கல்லை சுமந்திருக்க மறுக்கமாக இருந்தால், ஒரு கல்லை உருவாக்க முடியும், ஒரு கட்டிடத்தை உருவாக்க முடியாது, ஒரு கட்டிடத்தை நிர்மாணிக்க முடியாது. இப்படித்தான் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் ஒரு கட்டிடத்துக்கு உதாரணத்தை போன்றவர்கள். நாம் ஒன்றொன்று ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து, விட்டு கொடுத்து, மன்னித்து, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நாம் சேர்ந்து வாழ வேண்டும். எமக்கு மத்தியிலே பிளவுகளை, பிணக்குகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு பி அஃதல மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகா, நான் தொழுகையை விட, நோன்பு நோற்பதை விட, அல்லாஹுவின் பாதையில் செலவழிப்பதை விட மிக சிறந்த, உயர்ந்த ஒரு அமலை பற்றி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சஹாபா நபி கேட்கிறார்கள், தொழுகையை விடவும், நோன்பை விடவும், சதக்கா தான தர்மங்களை விடவும் மிக சிறப்பான ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? சொன்னார்கள் சஹாபாக்கள், காலு பாலா யா ரசூலுல்லா, ஆம், எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், இருவருக்கு மத்தியில் பிளவுகள், பிரிவினைகள், குரோதங்கள், கோபதாபங்கள் இருந்தால், அவ்விருவரை நீங்கள் சேர்த்து வைப்பதிருக்கிறது, அவ்விருவருக்கு மத்தியில் ஒற்றுமை உருவாக்குவதிருக்கிறது. அது சகோதரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம்,
யாராக இருந்தாலும் சரி, பிரிவினையோடு, பிளவோடு, கோபத்தோடு, குரோதத்தோடு வேற்றுமையாக வாழ்கின்றவர்களை சேர்த்து வைப்பது, இணைத்து வைப்பது, சமாதானப்படுத்துவது, அது இந்த அமல்களை விட மேலானது என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். ஏனென்றால் இருவர் பிரிந்திருப்பது, இருவருக்கு மத்தியில் கோபம், இருவருக்கு மத்தியில் குரோதம், வேற்றுமை இருப்பது இருக்கிறது, அது சொன்னார்கள் அழித்து விடும், சிறைத்து விடும் என்று சொன்னார்கள். அது சிறைத்து விடும், அந்த கோபமும் குரோதமும் அந்த பிரிவினையும் சிறைத்து விடும். நபி விளங்கப்படுத்தினார்கள், தலைமுடியை சிறைப்பது நான் சொல்லவில்லை, இருவருக்கு மத்தியில், இரு கூட்டத்துக்கு மத்தியில், இரு நண்பர்களுக்கு மத்தியில், இரு சாராருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுவது, பிளக்கு ஏற்படுவது, அது தீனையை அழித்து விடும், தீனையை இல்லாமலாக்கிவிடும், ஒரு சமுதாயத்தினுடைய இருப்பையை இல்லாமலாக்கிவிடும், ஒரு சமுதாயத்தினுடைய அனைத்து விதமான பயன்களை, பிரயோஜனங்களை அது இல்லாமலாக்கிவிடும், ஒரு சமூகத்துடைய இருப்புக்கு அது கேள்விக்குறியாக மாறிவிடும். இப்ப பிளவு வந்தால், பிணக்கு ஏற்பட்டால், பிரிவினை ஏற்பட்டால், எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நீங்கள் தொழுகின்ற தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மத்தை விட மேலானது பிளவுபட்டிருப்பவர்களை சேர்த்து வைப்பது, பிரிந்திருப்பவர்களை இணைத்து வைப்பது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இதனுடைய பயனை சொல்லுகிறான். ஒரு நாளும் நாம் வேற்றுமையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, எமக்கு மத்தியிலே கோபதாபங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதோ எமக்கு மத்தியில் வேற்றுமையும் பிளவும் குழப்பங்களும் வருமோ, அப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து விழுந்து விடுவோம், அல்லாஹ்வுடைய உதவி விட்டும் தூரமாக விடுவோம். அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுல்லாஹு அலல் ஜமாஆ, எப்பொழுதோ மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருப்பார்களோ, சேர்ந்து வாழ்வார்களோ, ஒற்றுமையோடு இருப்பார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறது, அல்லாஹ் உதவி இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அன்புக்குரியவர்கள், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயுரீது அநியாயம் உங்களுக்கு சூழ்ச்சி நினைத்த பொழுது நான் உங்களை உறுதிப்படுத்தினேன், உங்களை பலப்படுத்தினேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பதிலுடைய உத்தரத்திலே உங்களுக்கு உதவி செய்தேன், ஏந்த உதவிய போல வபில் முஃமினீன், இன்னும் முஃமின்களை கொண்டு, அன்சார்களை கொண்டு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் சேர்ந்திருக்கின்ற பொழுது, நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது, எமக்கு மத்திய ஒற்றுமை இருக்கின்ற பொழுது, நாம் அடுத்தவர் மூலம் உதவி செய்யப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய உதவிக்கு நாம் ஆளாகிறோம். வத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் சொல்லுகிறான், எப்பொழுதும் குர்ஆனை, தீனை, இந்த ஒற்றுமை, இந்த கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பலமா கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், நீங்கள் பிளவுபட்டு விட வேண்டாம். இன்னும் அன்புக்குரியவர்கள், சங்கியானவர்கள், எப்பொழுதோ நாம் ஒன்றுபட்டிருப்போமோ, சேர்ந்து வாழ்வோமோ, தவறுகளை மன்னிப்போம், விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்கோடு வாழ்வோமோ, அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக, நாம் எப்பொழுதும் சிறந்தவர்களாக, எல்லா பிரயோஜனங்களையும் பெற்றவர்களாக வாழ முடியும். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, சிறு சிறு அற்ப காரணங்களுக்காக நாம் பிளவுபடுவோமாக இருந்தால், பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்வோமாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பிளவுபட்டால் அதனுடைய பாரதூரம் என்ன? நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய தீனை முழுமையை அடுத்து நடங்கள், நபியுடைய வாழ்க்கை வழிமுறையை கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், கருத்து முரண்பட வேண்டாம்,
நீங்கள் அப்படி கரைத்து முரண்பட்டுக் கொண்டீர்கள் என்றால், நீங்கள் முரண்பாடு ஏற்றுக்கொண்டால் பிரிந்து விடுவீர்கள். சின்ன சின்ன விடயங்களுக்காக நீங்கள் தர்க்கித்து விவாதம் செய்து நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். எப்பொழுது நீங்கள் பிரிந்து விடுவீர்களோ, உங்களுக்கு மத்திய எப்பொழுது பிளவு ஏற்படுமோ, உங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய ஈமானிய பலம், முஸ்லிம்கள் என்ற ஒற்றுமையுடைய பலம், அந்த முஸ்லிம்களுடைய சார்ந்த சகோதரத்துவத்தினுடைய பலம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் பிளவுபட்டு விட்டால், பிரிந்து விட்டால், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, உங்கள் உடைமைகளை இழக்க வேண்டி வரும், உரிமைகளை இழக்க வேண்டி வரும். நீங்கள் யாருக்கு மத்தியிலும் கணக்கில்லாத சமுதாயமாக மாறிவிடுவீர்கள், கோழைகளாக விடுவீர்கள். என்றால் உங்களுடைய பலம் குன்றிவிடும், உங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும். நம் பார்க்கிறோம் தானே, எமது ஏனைய நாடுகளிலே பிளவுபட்டதன் காரணமாக, ஒற்றுமை இழந்ததன் காரணமாக எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை உடைமையை உரிமையை என்று இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வேற்றுமையினால், பிளவுபட்டதனால். அவன்தானே அவனுக்கு வேண்டி நடக்கட்டும் என்ற உணர்வு வந்ததனால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீங்கள் கருத்து முரண்களை ஏற்படுத்தி பிளவுபட்டு விட வேண்டாம், பிளவுபட்டால் உங்கள் பலம் இல்லாமல் போய்விடும், உங்கள் இருப்புக்கே உத்தரவாதம் இல்லாமல் போய்விடும். கனி அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்கள், எனவே நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழுங்கள். உங்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பிளவுகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். சங்கியானவர்களே, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று நாம் எத்தனையோ விடயங்களை மையமாக வைத்து பிளவுபட்டு வாழ்கிறோம், எத்தனை அற்ப காரணங்களை வைத்து நாம் எமக்கு மத்தியிலே பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தின் ரீதியாக சில பிரிவினைகள், சில வேற்றுமைகள், வேற வேற அரசியல் ரீதியாக வேற்றுமைகள், பிளவுகள், இன்னும் எத்தனை காரணிகளை வைத்து அந்தஸ்து ரீதியாக, கிராமங்கள் ஊர்கள் ரீதியாக, இப்படி ஒவ்வொரு அடிப்படை வைத்து நாம் பிளவுபட்டு வாழ்கிறோம், பிரிந்து வாழ்கிறோம். நாம் எப்பொழுது பிளவுபடுகிறோமோ, எமக்கு மத்திய எப்பொழுது ஒற்றுமை இல்லாமல் போகிறோமோ, எமது பகைவர்களுக்கு, எம்மை பழிவாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, எமது விரோதிகளுக்கு அது பிரயோசனமாகிவிடும். அன்புக்குரியவர்களே, மரத்தை வெட்டுவதென்றால், ஒரு மரத்தை வெட்டுவதென்றால் வெறுமனே இரும்பால் செய்யப்பட்ட கோடாரியால் வெட்ட முடியாது, வெறுமனே இரும்பால் செய்யப்பட்ட கத்தியால் வெட்ட முடியாது. அந்த மரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கம்பு துண்டை புதியாக போட்டால்தான் கோடாலிக்கோ கத்திக்கோ ஒரு மரத்தை வெட்ட முடியும். ஒரு மரத்தை வெறுமனே கோடாலி அந்த இரும்பால் மட்டும் வெட்ட முடியாது. ஒரு மரத்தை வெட்டி அதற்கு புதியாக நாம் போட வேண்டும், ஒரு நெட்டி செய்ய போட வேண்டும், அப்போதுதான் மரத்தை வெட்டி சாய்க்க முடியும். இதே போல கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்றால், முஸ்லீம்களை ஒடுக்க வேண்டும் என்றால், முஸ்லீம உடைமைகளை பறிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முஸ்லீம்களே பயன்படுத்தப்படவில்லை. கத்திக்கு புடியாக, கோடாலிக்கு புடியாக போடுவதைப் போல முஸ்லீம்களையே புடியாக பாவிப்பார். எப்பொழுதோ நாம் பிளவுபட்டால், நாம் வேற்றுமையை வளர்த்துக் கொண்டால், அன்புக்குரியவர்களே, யார் எந்த கொள்கையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் முஸ்லிம், நான் முஃமின் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு செலுத்தலாம், நான் எந்த கட்சிக்கும் வேலை செய்யலாம், என் வாக்கை யாருக்கும் போடலாம், ஆனால் அதற்கு அப்பால், கட்சிக்கு அப்பால், பக்ஷ பேதத்துக்கு அப்பால், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்ற உணர்வு வர வேண்டும் உள்ளத்திலே. முஸ்லீம் என்று வந்துவிட்டால் நான் சகோதரன், என்ற சகோதரன் இவர், அது யாராக இருந்தாலும் சரி, அவன் என்ற சகோதரன் என்ற உணர்வு உள்ளத்தில் வரும். கண்ணியமானவர்கள், அன்புக்குரியவர்கள், இன்று நாம்
அதிகமாக பிளவுபட்டிருப்பது இந்த அரசியலை வைத்து. அரசியலை வைத்து அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஆட்சியை கொடுப்பதும் ஆட்சி எடுப்பதும், பதவியை கொடுப்பதும் பதவியை கலட்டுவதும் அது மக்களுடைய கையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை, அது அல்லாஹ்வுடைய சக்திக்குட்பட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். நபியே நீங்க சொல்லுங்க மக்களுக்கு, ஆட்சியை கொடுப்பது யார்? அது அல்லாஹ். நான் நினைத்தவருக்கு ஆட்சியை கொடுக்க முடியாது, நான் நினைத்தவரை கீழே இறக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவருக்கு ஆட்சியை கொடுப்பான், அவருக்கு பதவியை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடிட்டால் அன்புக்குரியவர்களே அந்த ஆட்சி அதிகாரத்தை பவர் எல்லாம் கலட்டி விடுவான். எத்தனை நிகழ்வுகள் எனக்கு முன்னால் இருக்கிறது. நான் என்று வாழ்ந்தவர்கள், என்னை உசுப்ப முடியாது என்று சொன்னவர்கள், ஆனா ரப்புக்கும் அல்லாஹ் எல்லா கடவுளுக்கும் பெரிய கடவுள் நான் தான் என்று சொன்ன ஃபிரௌனை கூட அல்லாஹ் கியாமத் வரை வைக்கும் வைத்திருக்கிறான். என்னோடு போட்டி போட்டால் பொறுப்புள்ளது நீங்கள் செய்யடிக்க வந்தால் இதுதான் உங்களுக்கு அடையாளம், இதுதான் உங்களுக்கு படிப்பினை என்றல்ல. கியாமன் வரை மக்களுக்கும் படிப்பினைக்காக இன்றும் ஃபிரௌனை வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி எத்தனை பேர்கள் மாறுபுலத்தி வாழ்ந்தவர்கள், நான் என்ற ஆணவத்தோடு மமதையோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் இழுத்து வீசி இருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, ஆட்சியை கொடுப்பது அல்லாஹ். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சூரா ஆல இம்ரான் 26 வசனத்தை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்கள் ஆட்சியில கலட்டி எடுத்துருவான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை அந்தஸ்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுடைய அந்த அந்தஸ்த கண்ணியத்தை கௌரவத்தை அப்படி கலட்டி எடுத்து விடுவான். எல்லா சக்தி வல்லமைகளும் அல்லாஹின் கையில் இருக்கிறது. வேதிக்கல் ஹைர் வஹுவல் இன்னகலா குல்லி ஷைன் கதீர். அனைத்து சக்தி படைத்தவன் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், எனவே நாம் ஏன் பிளவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் ஏன் வேற்றுமை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? ஒரு பலவீனமான ஹதீஸிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் ஆட்சிக்கு சொந்தக்காரன், நான் தான் ஆட்சிக்கு சொந்தக்காரன், அல்லாஹு லா இலாஹா இல்லா அன, வணங்குவதற்கு தகுதியானவன் நான் தான், என்னை விட வணங்குவதற்கு ஒரு தகுதியானவர் யாரும் கிடையாது. நான் மாலிக்குல் முல்க் வ மலீக்குல் முலூக் குலூபுல் முலூக் ஃபியதி. ஆட்சிக்கு சொந்தக்காரன் நான் தான், அரசர்களுக்கும் சொந்தக்காரன் நான் தான், அரசர்களுடைய உள்ளம் என் கையில் இருக்கிறது. யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அந்த ஆட்சியர் உள்ளம் என் கையில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஏண்ட அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால், என் கட்டளை எடுத்து நடந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால், என் கட்டளைகளை எடுத்து நடந்தால், தொழுகார்கள், நோன்பு படிக்கிறார்கள், நூற்றுக்கு நூறு கடமைகளை பின்பற்றுவார்கள் என்றால், அவர்களை ஆட்சி செய்யும் ஆட்சட உள்ளத்தில் நான் அன்பை இரக்கத்தை போட்டு விடுவேன். அந்த மக்களுக்கு சாதகமாக ஆட்சட உள்ளத்தை நான் மாற்றி விடுவேன். அன்புக்குரியவர்களே, இன்னல் இபாத இதா அசௌனி, ஏண்ட அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்தால், என்னை மறந்து வாழ்ந்தால், என் கடமைகளை பாழ்படுத்தினால், ஹவ்வல்து குலூப முலூக்கிஹிம் அலைஹிம் பிஸஹ்தத்தி வன் நிக்மா, அவர்களுடைய ஆட்சட உள்ளத்தை நான் அவர்களுக்கு எதிராக நான் மாற்றி விடுவேன். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு எதிராக பழி வாங்கும் எண்ணத்தோடு அவர்களை அடக்கியாளக்கூடியவர்களாக, அவர்களோடு கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை நான் மாற்றி விடுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான்,
அவர்கள் மோசமாக நடத்துவார்கள் அவர்களை. அப்படி வந்தால், அப்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு பாதகமான அரசாங்கம், உங்களுக்கு ஆட்சி செய்பவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவதில்லை, உங்களை அடக்கி ஒடுக்கி வாழ நடத்துகிறார்கள், உங்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் என்றால் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய விக்கிரின் பக்கம், துவாவின் பக்கம், அமலின் பக்கம் முன்னோக்குங்கள். நீங்கள் நீங்கள் உங்களை ரப்பின் பக்கம் திருப்புங்கள். மாற்றமாக நீங்கள் உங்கள் ஆட்சருக்கு எதிராக பதுவாசிய முன்வர வேண்டாம். நீங்கள் பதுவாசிய முன்வர வேண்டாம், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அமலில், இபாதத்தில், இஸ்திக்ஃபார், தௌபா, தொழுகை, விக்கர், துவாவில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தினால் உங்கள் ஆட்சர உள்ளத்தை உங்களுக்கு சார்பாக நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சங்கியானவர்கள், எனவே நாம் எம்மைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எமது தவறுகள், எமது பிழைகள் தான் எமக்கு பாதகமாக, எமக்கு அநீதியாக மாறுகிறது. எனவே கண்ணியமான அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பவனும் அல்லாஹ், ஆட்சி எடுப்பவனும் அல்லாஹ். ஆனால் வாக்கு அளிக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது, வாக்களிக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு அமானிதம், அதை மறந்துவிடக்கூடாது. வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது யாருக்கும் தலையீடு செலுத்த முடியாது. அது ஒவ்வொருவருக்கு தனி மனித உரிமை. அது வாக்களிப்பது என்பது தனி மனித உரிமை. அது அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அமானிதம். இதை அவரவர் அதை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, நாம் அளித்த வாக்கினால், நாம் அளித்த வாக்கினால் எமது வாக்கால் தெரிவு செய்யப்பட்டொருவர் எமது பிரதிநிதியாக வந்து நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும், சமுதாயத்துக்கும் அநியாயம் செய்யக்கூடியவராக இருப்பாராக இருந்தால், நாட்டினுடைய இறையாண்மைக்கு, நாட்டுக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக, நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக நாம் வாக்களித்தவர் வருவாராக இருந்தால், அவர் செய்யும் அநியாயத்துக்கு நாமும் காரணமாகி விடுவோம். அதை மறந்துவிடக்கூடாது. அருமைய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் மஷா மஅ வாலிமின் லியுஈனஹு வஹுவ யஅலமு அன்னஹு வாலிமுன் ஃபக்கத் கரஜ அன் இஸ்லாம். யார் ஒரு அநியாயக்காரனுக்கு உதவிக்கு போகிறாரோ, உண்மையில அநியாயக்காரன் தெரியும், இவன் பகிரங்கமான அநியாயக்காரன், இவனுடைய இவனிடத்தில் எந்த நலமும் எதிர்பார்க்க முடியாது. யார் அநியாயத்திற்கு துணை போகிறாரோ, அநியாயக்காரனுக்கு உதவியாக இருக்கிறாரோ, அவர் மார்க்கத்தை விட்டும் வெளியாகி விட்டார். நபி ஹதீஸ், தீனை விட்டும் வெளியாகி விட்டார். யார் அநியாயக்காரனுக்கு உதவி செய்கிறாரோ, யார் அநியாயத்துக்கு உதவி உதவியாக இருக்கிறாரோ, அந்த அநியாயக்காரன் செய்கின்ற அநியாயத்துக்கும் இவருக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என சொன்னார். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் நன்மைக்கு துணையாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது நன்மைக்கு, நல்ல விடயங்களுக்கு உதவியாக இருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நல்லதை செய்கிறார்கள், சமுதாயத்துக்கு, சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், நாட்டை முன்னேற்றுவதற்காக, நாட்டை பாதுகாப்பதற்காக, நாட்டு மக்களுடைய இன்னல் சந்தோஷத்துக்காக பாடுபடுகிறார்கள், உதவியாக இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்ட எடுத்து நடக்கிற விடயத்தில் நல்லவைகளுக்கு உதவியாக இருங்கள். அநியாயத்துக்கு துணை போக வேண்டாம், அநியாயக்காரனுக்கு உதவி செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்நோக்குகின்ற தேர்தல் இதில் நாம் எமது ஒற்றுமையை விட்டுவிடக் கூடாது, நாம் பிளவுபட்டு விடக் கூடாது. யாரோ ஒருவர், எங்கே இருப்பவர் ஒருவர், அவர் பயனடைவதற்காக, அவருடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்காக நாம் ஏன் பிளவுபட வேண்டும்? நாம் ஏன் பிரச்சனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? நாம் ஏன் சண்டை சச்சரவு செய்து கொள்ள வேண்டும்?
அன்புக்குரியவர்களே, வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இதற்கு முன்னால் நடந்த எத்து நிகழ்வு இருக்கிறது எங்களுக்கு முன்மாதிரியாக. எனவே வாக்களிக்கும் உரிமை அது எங்களுடைய உரிமை, அது ஒரு அமானியம் என்பது மறந்துவிடக் கூடாது. யாரை அனுப்பினால் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை வரும் என்று நாம் கருதுகிறோமோ, இஸ்திஹாரா தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டுவிட்டு எமது வாக்கை நாம் அளிக்க வேண்டும். இவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே. எனவே யாரை எம்மால் நிர்பந்திக்க முடியாது, பலாத்காரம் செய்ய முடியாது, இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும், இவருக்குத்தான் போட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்ய முடியாது, பலாத்காரம் செய்ய முடியாது. அவரவர் உரிமைகள், யார் எவருக்கு ஓட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நாம் எமக்கு மத்தியிலே குழப்பத்தை, பிரிவினையை, பிளவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதை நாம் ஆணுத்தரமா உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழித்திருக்க கூடாது, காட்டி கொடுக்க கூடாது. அன்புக்குரிய எமக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான பழக்கங்கள், காட்டி கொடுப்பது, பழுதீர்ப்பது, எப்போதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, எப்போதோ ஒரு அரசியல்வாதி மூலமாக ஏதோ ஒரு காரணத்துக்கு நாம் பழிவாங்கப்பட்டிருக்கலாம், துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்பதற்காக நாம் அவர்களை பழிவாங்க போகக்கூடாது, பழிதிக்க கூடாது. அது முஸ்லீமுடைய பண்பல்ல, முஸ்லிமே பழக்கம் அல்ல, அல்லது காட்டி கொடுக்கவும் கூடாது. இவன் இப்படிப்பட்டவன், இவன் எனக்காக வேலை செய்வன் என்பதை காட்டி கொடுக்கவும் கூடாது. இவன் ஏந்த சகோதரன், ஏந்த முஸ்லிம், எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுவதை, எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுவதை, எனக்கு ஒரு இன்மை ஏற்படுவதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அதே போன்றுதான் நான் நினைக்க வேண்டும் அடுத்து வரையும். அது ஏந்த சகோதரன், அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது, அவன் சொத்துகள் உடனே அழிக்கப்படக்கூடாது, அவருக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதில் நாம் அக்கறையாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அதை அடுத்த சகோதரனுக்கும் விரும்பாத வரை உண்மை மூமினாக முடியாது, உண்மை மூமினாக முடியாது. நீங்கள் சந்தோஷமா இருக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் கண்ணியமா இருக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் சந்தோஷமா கண்ணியமா அழகா வாழ விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த சகோதரனை அப்படி நெய்யுங்கள். நீங்கள் அவனும் நல்லா இருக்கணும் சமூகத்தில், அவன் நல்லா வாழணும் என்று நீங்கள் நிறைங்கு. அப்படி நீங்கள் நினைக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையான மூமின் இல்லை என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, சங்கையானவர்களே, நாம் எப்பொழுதும் முஸ்லீம் என்ற உணர்வோடு, முஃமின் என்ற உணர்வோடு, அந்த முஸ்லீம் முஃமின் என்ற சகோதர வாஞ்சையோடு நாம் வாழ வேண்டும். எமக்கு மத்தியிலே ஒற்றுமையை பலமாக்கிக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அற்ப சொற்ப சுயலாபங்களுக்காக, சுயலாபங்களுக்காக, சொந்த தேவைக்காக, சொந்த பிரச்சனைக்காக சமூகத்தை பிளவுபடுத்தி, சமூகத்தை வேற்றுமைப்படுத்தி நாம் எமது பயனை அடைய முயற்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, பிளவை ஏற்படுத்துவது, பிரிவினை ஏற்படுத்துவது அது சைத்தானுடைய வேலை, அது சைத்தானுடைய வேலை, அது சைத்தான் விருப்பமான வேலை. இன்னமா யுரிது ஷைத்தான் அன் யூக்கிய பைனக்கும் அதாவத் வல் பஃலா, அல்லாஹ் சொல்கிறான். சைத்தான் எப்பொழுதும் நினைப்பது, அவனுடைய எதிர்பார்ப்பு என்றால் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை, பிளவை, விரோதத்தை, வேற்றுமை உருவாக்குவதுதான் சைத்தானுடைய நோக்கம். அது அந்த மதுபானத்தில் ஆயத்தில் சொல்லுகிறான், சைத்தான் எப்போ அவன் கண்ணும் கருத்தும் இருப்பது மக்களை பிரிப்பதற்கு, பிளவுபடுத்துவதற்கு, வேற்றுமை ஏற்படுத்துவதற்கு. அப்போது அவனுக்கு லாபம், அவனுக்கு சந்தோஷம். எனவே மக்களுக்கு மத்தியில் பிரிவினை உருவாக்குபவர்கள், பிளவை ஏற்படுத்துபவர்கள் அது சைத்தானுடைய நண்பர்கள், அவர்கள் சைத்தானுக்கு விருப்பமானவர்கள் அவர்கள். எனவே இந்த சைத்தானிய கொள்கை விட்டுவிட்டு நாம் எப்பொழுதும் அல்லாஹ் மீது அச நம்பிக்கை உள்ளவர்களா, எது நடந்தாலும் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது, எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் நடக்கிறது, ஆட்சியை கொடுப்பதும் அல்லாஹ்தான், ஆட்சி எடுப்பதும் அல்லாஹ்தான், அந்தஸ்தை கொடுப்பதும் அல்லாஹ்தான், அந்தஸ்து எடுப்பதும் அல்லாஹ்தான், யாருக்கு எதையும் செய்ய முடியாது. நாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்போமாக இருந்தால் எங்கள் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்ற சிந்தனையோடு எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்தர புரிவானாக. யா நமது பாவங்களை மன்னிப்பதாக.
நமது குற்றவுகளை மன்னித்து மறைப்பதாக, நல்ல பிரச்சனைகளை பிளவுகளை வேற்றுமைகளை விட்டும் எங்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பதாக, எங்களுக்கு வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை பிளவுகளை மறந்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழ்கின்ற நல்ல மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பதாக, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் ஒற்றுமையோடு வாழுகின்ற சமுதாயமாக நீ எங்களை ஆக்குவாயாக. எமது பாவங்களை மன்னிப்பதாக, எமது தவறுகள் தப்புகளை மன்னிப்பதாக, எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அன்பான பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பதாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்கள் இரக்கம் காட்டுவாயாக, உயிரோடு வாழும் பெற்றோர்களுக்கு நீ நீண்ட ஆயுளை கொடுப்பதாக, உங்கள் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாக, மரணித்த பெற்றோரின் மண்ணறைகளை சொர்க்கத்தின் பூங்காவன் ஆக்கி வைப்பதாக, அவர்களை பொருந்திக் கொள்வதாக, நல்ல கொடிய நோய்களை விட்டும் இம்மனைவரையும் பாதுகாப்பதாக, யாரெல்லாம் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக, நோயற்றவள் நசீபாக்குவதாக, பஞ்சம் பசியலை விட்டும் பாதுகாப்பதாக, கடன் தொல்லை விட்டும் பாதுகாப்பதாக, ஒரு ரூபா கூட கடலை மோத்து நசீபாக்குவதாக, மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக.